ஸ்க்ரீனில் இருக்க இந்த டூ டி ட்ராயிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸை இப்போ பார்க்கலாம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் சர்க்கிள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கான் சர்க்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு சூட்டபிளான பாயிண்ட்டை சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம் தேவையான சைஸ்க்கு சர்க்குலர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஆப்ஜெக்டோடைய டயமேட்டர் வேல்யூ செவன்ட்டி த்ரீ கிராஸ் டூ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் எம்எம் ஸோ இந்த வேல்யூவை ஒன் ஃபார்ட்டி சிக்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூ அப்புறம் கீபோர்ட்ல இருக்க என்ட்ரிக்கிய பிரஸ் பண்ணும்போது இந்த செர்க்குலர் ஆப்ஜெக்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டயமீட்டர் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் லைன் இந்த ஆப்ஷன் யூஸ் நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கான் இந்த ஐக்கான் சென்டர் லைன் ஐக்கான் பிக் பண்ணதுக்கு அப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சென்டர் லைனையும் ஹர்சன்டல் டைரக்ஷன்ல செகண்ட் சென்டர் லைனையும் சூட்டபிளான டிஸ்டன்ஸ் அகைன் ஹர்சன்டல் டைரக்ஷன்ல சென்டர் லைனையும் பண்ணிக்கலாம் இன்க்ளூட் டைமென்ஷன் டுவெண்ட்டி இந்த வேல்யூவை 29 நைன் எம்எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூட்டபிளான வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் சர்க்கிள் சர்க்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான பாயிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிற நியூ சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய சென்டர் பாயிண்ட்டாக பிக் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய டயமிட்டர் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் கிராஸ் டூ ஃபிஃப்டி எம்எம் ஸோ இந்த வேல்யூவை ஃபிஃப்டி எம்எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூட்டபிளான வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ரெக்டாங்கிள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன் ரெக்டாங்கிள் ஆப்ஷனுடைய சூட்டபிளான ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்டாவும் சிமெட்ரிகலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரெக்டாங்களையும் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட்டோட லென்த் வேல்யூ சிக்ஸ்டீன் எம் இந்த வேல்யூவை சிக்ஸ்டீன் எம்எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூ பண்ணதுக்கு அப்புறம் டெலிட் செக்மெண்ட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்ல தேவையில்லாத செக்மெண்ட்ஸ் ஒன் ஆஃப்ட் அனதா ட்ரிம் பண்ணிக்கலாம் அன்வான்ட் செக்மெண்ட்ஸ் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் ஜூம் அவுட் ஐக்கான் பிக் பண்ணும் போதுல இருக்க நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் சர்க்கிள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கான் இந்த ஐகான் சர்க்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ற சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டோட சென்டர் பாயிண்டா பிக் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டோட டமெட்டர் வேல்யூ பிப்டி ஃபைவ் கிராஸ் டூ ஒன் டென் எம்எம் ஸோ இந்த டைமென்ஷனை ஒன் டென் எம்எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் சர்க்கிள் அகைன் சர்க்கிள் ஆப்ஷன் பிக் பண்ணிட்டு சூட்டபிளான சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டோட சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் சூட்டபிளான நியூ சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணி செகண்ட் சர்க்குலர் ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க சர்க்குலர் டயமெட்டர் வேல்யூ ஃபிஃப்டி ஃபைவ் கிராஸ் டூ ஒன் டென் எம்எம் இந்த டைமென்ஷனை ஒன் டென் எம்எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் டெலிட் செக்மெண்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐகான் இந்த ஐகான் டெலிட் செக்மெண்ட் ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் இருக்க அன்வான்ட் செக்மெண்ட்ஸை ஒன் ஆஃப் டண்டராக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் அன்வான்ட் செக்மெண்ட்ஸை ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் கீபோர்டில் இருக்க கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணி தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை ஒன் ஆஃப்ட் ஆனதாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க டெலிட் கீ பிரஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் ஃபிலெட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கன் ஃபிலெட் ஆப்ஷன் ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் ஆஃப்ட் அனதர செலக்ட் பண்ணிக்கலாம் அகைன் தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் ஆஃப்ட் அனதர செலக்ட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் ஃபில்லட்டடா சேஞ்ச் ஆகும் இப்போ சூட்டபிளான ஃபில்லட் ரேடியஸ் வேல்யூவை ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ரேடியஸ் ஃபைவ் எம் எம் ஸோ இந்த வேல்யூவை ஃபைவ் எம் எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஃபில்லட்டட் ப்ரொஃபைலுடைய டைமென்ஷன் வேல்யூவையும் ஃபைவ் எம் எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூட்டபிளான வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ரெக்டாங்கிள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கான் இந்த ஐக்கான் ரெக்டாங்கிள் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபிளான பாயிண்ட்டை ரெக்டாலர் ஆப்ஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்டா பிக் பண்ணதுக்கப்புறம் தேவையான சைஸ்க்கு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டுடைய லெந்த் வேல்யூ டுவெண்ட்டி எம் எம் ஸோ இந்த டைமென்ஷனை டுவெண்ட்டி எம் எம்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூட்டபிளான வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ஷன் டெலிட் செக்மெண்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கன் இந்த ஐக்கான் டெலிட் செக்மெண்ட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல இருக்க அன்வான்ட் செக்மெண்ட்ஸ் ஒன் ஆஃப் ட்ரிம் பண்ணிக்கலாம் அன்வான்ட் செக்மெண்ட்ஸை ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எக்ஸிட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ஃபில்லட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிக் பண்ண வேண்டிய ஐக்கான் இந்த ஐக்கான் ஃபில்லட் ஆப்ஷனுடைய ஐக்கனை பிக் பண்ணிட்டு சூட்டபுளான ஆப்ஜெக்ட்ஸை ஒன் ஆஃப்ட் ஆன செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபில்லட் ரேடியஸ் வேல்யூவை ஒன் ஆமாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்லட் பண்ணியிருக்க ஒவ்வொரு கார்னரையும் ரேடியஸ் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க அன்வாண்டட் சென்டர் லைன்ஸ் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் கீபோர்ட்ல இருக்க கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணி சென்டர்ஸ் ஒன் எஃப்ட் ஹண்ட்ரட் பண்ணதுக்கு அப்புறம் கீபோர்ட்ல இருக்க டெலிட் கீ பிரஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண சென்டர் லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும் இப்போ மெனு பார்ல இருக்க வியூ மெனுவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மூணு ஆப்ஷனையும் ஒன் ஆஃப்ட் ஆனது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கெச் மெனுவை செலெக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கனை பிக் பண்ணும்போது போது ஸ்க்ரீனில் இருக்க க்ளோஸ்ட் லூப் ஷேடடாக ஹைலைட் ஆகும் இதுதான் இந்த டூ டி டிராயிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்